வாலாஜா அரசு தலைமை மருத்துவமனையில் ஆக்சிஜன் வசதிகளுடன் கூடிய 40 படுக்கைகள் கொண்ட புதிய கட்டிடத்தை கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி திறந்து வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் வாலாஜா அரசு தலைமை மருத்துவமனையில் ஆக்சிஜன் வசதியுடன் கூடிய 40 படுக்கைகள் கொண்ட புதிய கட்டிடத்தை கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி திறந்து வைத்தார். மேலும் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 4 ஆக்சிஜன் செறிவூட்டி இயந்திரத்தையும் மருத்துவர்களிடம் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் காந்தி, கொரோனா பரவலை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாகவும் அனைத்து மாவட்ட அதிகாரிகளுடன் இணைந்து பணியை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் தமிழக மக்களை பாதுகாப்பதற்காகவே திமுக அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரை ஆட்சி பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 20 நாளோட ஆகலை. நீங்க என்ன 20 நாள் ஆட்சி பொறுப்பேற்றதுல இருந்து அவர் ஒரே எண்ணம் பாதிக்கப்பட்ட மக்களை கொரோனா வந்து எப்படி காப்பாற்றணும். அடுத்தது இந்த கொரோனா பரவாயில்ல இருக்கிறதுக்கு எண்ணம் முயற்சி இருக்கணும். அதுதான் ஒன்னொன்னா பாத்தீங்கன்னா அவர் 20 மணி நேரத்துல எத்தனை மருத்துவங்களை நடத்துறாரு. அந்த அளவுக்கு இது பண்ணிட்டு அரசு எல்லாத்தையும் இதுதான் நீங்க சொல்றதுக்கு வேலை புரியுது. அதுக்கு என்னன்னு சொன்னா உங்களுக்கு அந்த மெடிக்கல் அவங்க கேட்டு அதுக்கு என்ன நிவாரணம் பண்ண முடியும். அது ஒன்று ஒன்னே ஒன்று இந்த அரசு மக்களுக்காக இருக்கிற அரசு மக்கள் காப்பாற்றுறது அதுதான் நீங்க சொல்றாரு.